பிதாசுதன் பரிசுத்தாவியின் பேராலே ஆமீன். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. புனித மத்தேயு எழுதிய பரிசுத்த நற்செய்தியில் இருந்து வாசகம். ஆண்டவரே உமக்கு மகிமை. அதிகாரம் 25, இறை வார்த்தைகள் 29-30. ஏனெனில் உள்ளவர் எவருக்கும் கொடுக்கப்படும், அவர்கள் நிறைவாக பெறுவர். இல்லாதோரிடம் இருந்து அவரிடம் உள்ளதும் எடுக்கப்படும். பயனற்ற இந்த பணியாளனை புறம்பேயுள்ள இருளில் தள்ளுங்கள், அங்கே அழுகையும் அங்கலாய்ப்பும் இருக்கும் என்று அவர் கூறினார். கிறிஸ்துவின் வாழ்வு தரும் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். கிறிஸ்துவுக்குள் பிரியமான என் அன்பு சகோதர சகோதரிகளே, இந்த நாளிலே அனைத்து ஆத்துமாக்களுடைய திருவிழாவை நாம் கொண்டாடுகின்றோம். நம்முடைய குடும்பத்தில் மரித்து போன ஆத்துமாக்களுக்காக நாம் ஜெபிக்கின்றோம். தான தர்மங்களும் புண்ணியங்களும் செய்கின்றோம். தபங்கள் இருக்கின்றோம். திருப்பலி ஒப்பு கொடுக்கின்றோம். ஜபமாலை சொல்லியும் நாம் ஜெபிக்கின்றோம். ஆண்டவர் தாமே, இந்த நாளிலே உங்களுடைய அந்த உண்மையான ஜபத்தை கேட்டு, உத்திரிக்க ஸ்தலத்தில் இருக்கக்கூடிய ஆத்மாவாக இருக்கலாம், அல்லது நீங்கள் நினைக்கக்கூடிய ஆத்மாக்களாக இருக்கலாம், அவர்களை மோட்ச பாக்கியத்திற்குள் அழைத்து செல்வாராக. அன்பார்ந்தவர்களே, இந்த நாளிலே ஆண்டவர் நமக்கு கற்றுக் கொடுக்கக்கூடிய வார்த்தை என்னவென்றால், நமது உண்மையான இல்லம் என்று நமோச்சத்தை பார்த்து சொல்கின்றார். அந்த சொர்க்கத்தை பார்த்து ஆண்டவர் சொல்லுகின்றார். நமக்காக ஆண்டவர் ஒரு உண்மையான, ஒரு நிரந்தரமான இடத்தை உருவாக்கி வைத்திருக்கின்றார். அந்த இடத்திற்குள் கடந்து செல்ல ஒரு தயாரிப்பான ஒரு இடம்தான் இந்த உலகம். ஆனால் இந்த உலகத்திலே சாத்தானுடைய ஆளுகைக்குள் நாம் கடந்து சென்று சாத்தானுடைய கரங்களில் விழுந்து நம்மையே அழித்து கொண்டு இருக்கின்றோம். எனவே வாழக்கூடிய நாட்களிலே மனம் திருந்தி, மனம் திரும்பி நாம் ஆண்டவருடைய கரங்களில் வரக்கூடிய வேளையிலே, சிலுவை அடியில் வந்து பாவ மன்னிப்பை நான் அறிக்கையிட்டு ஜெபிக்கக்கூடிய வேளையிலே, அந்த சொர்க்கம் என்று சொல்லக்கூடிய அந்த உண்மையான இடத்திற்கு ஆண்டவர் நம்மை அழைத்து செல்வார். பாருங்கள் அன்பார்ந்தவர்களே, அந்த சொர்க்கம் எப்படி இருக்குமாம் என்று ஆண்டவர் அந்த நாளிலே நமக்கு வெளிப்படுத்துகின்றார். கணக்கிட முடியாத எண்ணிக்கையில் எழில் மிகுந்த வான தூதர்கள் கம்பீரமும் இனிமையுடனும் இசை நிகழ்ச்சி வண்ணங்களோடும் அங்கே அலங்கரிக்கப்பட்ட வாயிலோடும் அங்கே இருப்பார்களாம். அங்கே வரக்கூடிய மீட்கப்பட்ட ஆத்துமாக்களை அவர்கள் வரவேற்று கொண்டு இருப்பார்களாம். அதே போன்று எண்ணற்ற புனிதர்கள் வருக வருக என்று சொல்லி ஆரவாரம் செய்து வரவேற்று கொண்டு இருப்பார்களாம். இயேசு தன்னுடைய இரண்டு கரங்களையும் விரித்த வண்ணம் காத்து கொண்டு இருக்க நம்முடைய தேவ அன்னை, அன்னை மரியாள் அவர்களை அணைத்து கொள்வதற்கு தன்னுடைய இரு கரங்களையும் விரித்தவராய் அங்கே நிற்பாராம். பிதாவான சர்வேஸ்வரன் கடவுள் தன் கருணை கண்களுடன் புன்னகை புரிந்த வண்ணம் அங்கே அவர்களை பார்த்து அமர்ந்து இருப்பாராம். புனித சூசையப்பரும் அவர்களை வரவேற்று கொண்டு இருப்பாராம். அந்த சொர்க்கத்தில் ஆத்திரம் கிடையாது, பொறாமை கிடையாது, கோபம் கிடையாது, எந்த ஒரு பாவத்திற்கும் அறிகுறை இல்லை. அனைவரும் ஒருவருக்கொருவர் அன்பை பரிமாறிக்கொண்டு அங்கே சொர்க்கத்தில் கிடைக்கக்கூடிய அந்த விருந்தில் பங்கு கொண்டு அவர்கள் இருப்பாராம். அங்கு இருப்பவர்களுடைய மனதில் நிறைவான அமைதி இருக்குமாம். அங்கே பசிப்போருக்கு உணவு தேவைப்படாதாம். அங்கு யாரும் உணவு அருந்துவது இல்லை. அந்த அளவுக்கு ஆண்டவர் அவர்களை அரவணைத்து வைத்திருப்பாராம். பாருங்கள், ஆதாமையும் ஏவாளையும் படைத்தார் ஆண்டவர். அவர்கள் அங்கு வேலை செய்து உண்டது கிடையாது. அந்த இடம் ஒரு சொர்க்கமாக இருந்தது. எப்பொழுதும் அவர்கள் பாவத்தில் விழுந்தார்களோ அந்த நேரத்திலே அந்த சொர்க்கம் நரகமாக மாறிவிட்டது. மகிழ்ச்சி ஆரவாரத்தோடும் ஒருவரோடு ஒருவர்
கை கோர்த்து ஆடிக்கொண்டு இருந்தார்களாம். மோட்சத்திலே அவர்களை கௌரவிப்பதற்காக தேவ அன்னை மலர் கிரீடங்களை தயாரித்து கொண்டு இருந்தாராம். ஏனென்றால் மீட்படைந்த ஆத்துமாக்கள் வரும் பொழுது அன்னை மரியாள் அங்கு சென்று அவர்களுக்கு மலர் கிரீடங்களை வைத்து அவர்களை கௌரவிப்பதற்காக அங்கே அன்னை மரியாள் காத்து கொண்டு இருந்தார்களாம். அங்கு பாருங்கள், அங்கு புகும் ஒவ்வொருவரும் பணிவுடன் எவ்வித இடர்பாடுமின்றி வரிசையாக நுழைந்து கொண்டு இருந்தார்களாம். அவர்களின் முகங்கள் புன்னகை பூத்தபடி மகிழ்ச்சியோடும் அப்படியே மிளறி கொண்டு இருந்ததாம். இவர்கள் அனைவருமே ஆண்டவருக்கு முன்பாக நற்கருணைக்கு முன்பாக இருந்து ஜபமாலை சொல்லி ஜெபித்து தன்னை பரிசுத்தத்தில் காத்து கொண்டவர்கள். அதே போல் உத்திரிக்க ஸ்தலம் என்று சொல்லக்கூடிய ஒரு இடம் இருக்கின்றது. அந்த இடம் கொழுந்து விட்டு எரியும் நெருப்பினால் இருக்கின்றது. அதை கடந்து செல்ல வேண்டும். அங்கே தன்னுடைய பாவங்களுக்கு முழுமையாய் வருந்தி பாவ சங்கீர்த்தனம் செய்யாமல் புனிதம் அடையாமல் இருப்பவர்கள் அந்த இடத்தில் கடந்து செல்வார்களாம். அந்த இடம் சொர்க்கத்தில் மோட்சத்தில் இருந்து மிகவும் தொலைவில் உள்ளதாம். தம் பாவங்களுக்கு முழுமையாக வருந்தாதவர்கள் அக்குறையை ஈடு செய்யும் இடம்தான் அந்த உத்திரிக்க ஸ்தலம் என்று சொல்லப்பட்டு இருக்கின்றது. இங்குள்ளோர் முற்றிலும் புனித தன்மை பெற முடியும். அவர்கள் தேவ தூதர்கள் தேவ அன்னையின் உதவியுடன் சொர்க்கத்திற்குள் கடந்து செல்ல முடியும். அவர்களுக்காக நாம் என்ன செய்ய வேண்டும்? இந்த பூகுலத்தில் இருக்கக்கூடிய நாம் ஜபம் ஜபிக்க வேண்டும், ஜபமாலை சொல்ல வேண்டும், திருப்பலி ஒப்புக் கொடுக்க வேண்டும், தான தருமங்கள் செய்யக்கூடிய வேளையிலே அந்த ஆத்துமாக்கள் அங்கிருந்து உங்களிடம் வந்து உங்களுக்கு நன்றி செலுத்திவிட்டு மோட்சத்திற்குள் கடந்து செல்லுமாம். ஆம் அன்பார்ந்தவர்களே, அவர்களுக்கு அவர்கள் இந்த உலகத்தில் வாழ்ந்த பொழுது அவர்கள் செய்யாத ஜபத்தினாலும் தவங்களினாலும் மற்றவர்களுக்கு உதவி செய்யாமல் இருந்தபடியினால், அவர்கள் தியாகம் செய்யாமல் இருந்தபடியினால், அவர்கள் அன்பு செய்யாமல் இருந்தபடியினால் அவர்கள் இப்படிப்பட்ட உத்திரிக்க ஸ்தலத்தின் வழியாக கடந்து செல்ல வேண்டுமாம். அங்கே புனிதம் அடைந்த பிறகு மோட்சத்திற்கு செல்வார்களாம். இன்னொரு இடம் இருக்கின்றது, அதனுடைய பெயர் நரகம். அந்த நரகம் மனிதர்களுக்காக உருவாக்கப்பட்டது அல்ல. சாத்தான்களுக்கும் சாத்தானுடைய கைகூலிகளுக்கும் சாத்தானுடைய பிள்ளைகளுக்காகவும் உருவாக்கப்பட்டது. அக்கிரமங்கள் செய்து வெறுத்து ஒதுக்கப்பட்ட ஆத்துமாக்களின் கரங்களை தேவ தூதர்கள் கட்டி கையையும் காலையும் கட்டி உடனடியாக அவர்களை சாத்தானுடைய கரத்தில் விட்டு விடுவார்களாம். உடனே அந்த சாத்தான் அவர்களை தூக்கி கொண்டு அங்கே காத்திருக்குமாம். அந்த சாத்தான் அவர்களை தூக்கி கொண்டு அவர்களை அந்த நரக நெருப்புக்குள் போடுமாம். அங்கேதான் அழுகையும் அங்கலாய்ப்பும் பல் கடிப்பும் அங்கே இருக்கக்கூடிய புழுக்கள் கூட சாகாதாம். அந்த அளவுக்கு வேதனை இருக்குமாம். கொழுந்து விட்டு எழுகக்கூடிய நெருப்பு இருக்குமாம். எனவே அங்கு இருக்கக்கூடிய ஆத்துமாக்கள் எல்லாம் துடி துடித்து கொண்டு இருக்குமாம். அங்கு இருக்கிறவர்களுக்கு யாரும் உதவி செய்ய முடியாது, யாராலும் உதவி செய்ய முடியாது. அங்கே தண்ணீருக்குள் மூழ்கி கொண்டிருப்பன் ஒருவன் ஒரு துரும்பாவது கிடைத்தால் எப்படியாவது என்னுடைய வாழ்க்கையை நான் பாதுகாத்துக் கொள்வேனே என்று தவிப்பதை போல அங்கு இருக்கிறவர்களுக்கும் ஒரு சொட்டு தண்ணீர் கூட கிடைக்காதாம். பிரியமானவர்களே, செல்வந்தர் மற்றும் ஏழை லாசருடைய அந்த ஊவமை உங்களுக்கு தெரியும். எவ்வாறு இந்த உலகத்தில் வாழும் பொழுது அந்த செல்வந்தர் மகிழ்ச்சியோடும் சந்தோஷத்தோடும் குடித்து கும்மாளம் அடித்து கொண்டு இருந்தானோ அவன் இறந்த பிறகு நரகத்திற்குள் சென்றான். ஏழையான அந்த மனிதர் அவர் மோட்சத்திற்கு சென்றார். அப்ரஹாமுடைய மடியில் இரு வைத்து தாளாத்தப்பட்டார். ஆம் அன்பார்ந்தவர்களே, நமக்கு தெரியும் ஒரு சாதாரண நெருப்பில் நம்முடைய கரங்கள் பட்டுவிட்டால் அப்படியே எரிந்து போகும், வலி தாங்க முடியாது, அந்த காயம் தீப்புண் அப்படியே இருக்கும். அதே போல்தான் அங்கு இருக்கிறவர்கள் நரகத்தில் இருக்கிறவர்கள் விழி பிதுங்கி கொண்டு கண்களுடனும் கொடூரமான காட்சிகளோடும் அங்கே காட்சி கொடுப்பார்களாம். எனவே இந்த நாளிலே நாம் உத்திரிக்க ஸ்தலத்தில் இருக்கக்கூடிய ஆத்துமாக்களுக்காக ஜெபிப்போம். நம்முடைய ஆத்மாவையும் பாதுகாத்துக் கொள்வோம். தான தர்மங்களை செய்வோம். வாழக்கூடிய நாட்களிலே பரிசுத்தமாய் வாழ்வோம். நல்லதொரு பாவ சங்கீர்த்தனம் செய்தும் அடிக்கடி நற்கருணை நாதரை ஒட்டு உட்கொண்டு ஜெபமாலை சொல்லி ஜெபித்து மோட்சத்திற்குள் கடந்து செல்ல முயற்சிப்போம். நரகமும் உத்திரிக்க ஸ்தலமும் வேதனைக்குரிய ஒரு இடம் அன்பார்ந்தவர்களே. எனவே கவனமாக
நம்முடைய பயணத்தை இந்த உலகத்திலே நாம் கடந்து செல்வோம். இந்த பயணத்திலே நாம் அமைதியோடும் மகிழ்ச்சியோடும் ஆரவாரத்தோடும் ஆண்டவரோடு இணைந்து செல்வோம். ஆண்டவர் நம்முடைய ஆத்மாவை பாதுகாத்துக் கொள்வார். எனவே இந்த நேரத்திலே சில மணி துளிகள் நற்கரணை நாதரை நோக்கி விசுவாசத்தோடு மன்றாடுவோமாம். நாம் ஜெபிக்கலாம். எங்கள் பரலோக தந்தையே, இயேசு கிறிஸ்துவே, தூயனல் ஆவியே, தந்தையே, இந்த அருமையான நாளுக்காக உமக்கு நன்றியப்பா. அனைத்து ஆத்துமாக்களுடைய திருவிழாவை கொண்டாடக்கூடிய எங்களை நீர் ஆசீர்வதிப்பதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் தகப்பனே. எங்களுடைய வாழ்க்கையை நாங்கள் பார்க்கும் பொழுதும் அநேக பாவ செயல்களை செய்திருக்கின்றோம். ஆண்டவரே, விவரம் தெரிந்த நாளில் இருந்தும் இந்த நாள் வரை அநேக தீமையான செயல்களை செய்தும் எங்களை கரைப்படுத்தி நாங்கள் வேதனை உற்ற மனிதர்களாக இந்த உலகத்தில் வாழ்ந்து திரும்ப திரும்ப பாவத்தில் விழுந்து நீர் கொடுத்த மேன்மையும் அழகையும் இழந்து போய் தவிக்கின்றோம். இந்த அருமையான நேரத்திலே எங்களுடைய கெட்ட செயல்கள் மாறவும் எங்களுக்குள் இருக்கக்கூடிய அசுத்தங்கள் மாறவும் என் ஆண்டவரை நோக்கி இருக்கக்கூடிய ஒரு பிள்ளைகளாக உருவாகவும் என் ஆண்டவருடைய சித்தத்தை எப்பொழுதுமே நிறைவேற்றக்கூடியவர்களாக இருக்கக்கூடிய பாக்கியத்தையும் வல்லமையும் எங்களுக்கு தந்துவிட வேண்டுமாயுமை நோக்கி செபிக்கிறேன் அப்பா. அதிசயங்களையும் அற்புதங்களையும் செய்யக்கூடிய அன்பு தெய்வமே, இந்த நாளிலே உத்திரிக்க ஸ்தலத்தில் இருக்கக்கூடிய ஆத்துமாக்களையும் மீட்டு ரட்சிக்க வேண்டுமாய்மை நோக்கி செபிக்கின்றோம். இந்த நேரத்திலே நீர் எங்களுடைய ஜபத்தை கேட்டிருப்பதற்காக நன்றி. எங்களுடைய ஆத்துமாவை பாதுகாக்க வழிமுறைகளை கற்றுக் கொடுப்பதற்காக உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். மீட்பரும் இரட்சகருமான இயேசுவின் திருக்கரத்தில் ஒப்பு கொடுத்து எங்கள் பாதுகாவலராம் புனித சுசையப்பர் வழியாக ஜெபிக்கின்றோம் அன்பு தந்தையே. ஆமேன். பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் அச்சிக்கப்படுவதாக, உமது ராஜ்யம் அருக, உமது சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூலோகத்திலும் செய்யப்படுவதாக. எங்கள் அணிதின உணவை எங்களுக்கென்று அளித்தருளும். எங்களுக்கு தீமை செய்கிறவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தருளும். எங்களை சோதனை விளவிடாதையும் தீமையில் இருந்து எங்களை ரட்சித்தருளும். ஆமேன். அருள் இறைந்த மரியே, வாழ்க. கர்த்தர் உடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. அஜேஷ்ட மரியே, சர்வேசுடைய மாதாவே, பாவிகளா இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக்கொள்ளும். ஆமேன். பிதாவுக்கும் சுதனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் மகிமை உண்டாவதாக, ஆதியில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமேன். அன்பார்ந்தவர்களே, தொடர்ந்து ஜெபிப்போம். ஆத்துமாவை பாதுகாத்துக் கொள்வோம். நம்மை மோட்சத்திற்கு அழைத்து செல்லக்கூடிய நற்கரணை நாதர் தரும் இந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்வோம். எல்லாமல்ல இறைவன், பிதா, சுதன், பரிசுத்த ஆவி உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.